இந்திய நாடு முழுவதும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் ஆகிய மூன்று பகுதியினரும் சேர்ந்து மத்திய மோடி ஆட்சிக்கு எதிராக சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம் ஆகிய மூன்று அமைப்புகளின் சார்பில் 300க்கும் மேற்பட்ட மையங்களில் ஏறத்தாழ 100,000க்கும் மேற்பட்டோர் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிறையாக இருக்கிறார்கள். இந்த போராட்டம் சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மூன்று அமைப்புகளும் கூட தனித்தனியாக அவரவர்களுடைய கோரிக்கைக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக மூன்று அமைப்புகளும் மூன்று பிரிவினருடைய எல்லா விதமான கோரிக்கைகளுக்காகவும் மத்திய மோடி பிஜேபி அரசுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து நடத்துகிற போராட்டம் இந்த ஆகஸ்ட் 9 சிறை நிரப்பும் போராட்டம். நிச்சயமாக தமிழக சிறைகள் நிரம்பி வழியத்தக்க அளவுக்கு விவசாயிகளும் தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிறை புக இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு ஒரு விவசாய நாடு, இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம்தான் என்றெல்லாம் பெரியவர்கள் அல்லது பள்ளி பாட புத்தகங்களை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய வகையிலே தான் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து அதனுடைய கொள்கைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் விவசாய தொழிலாளிகளும் அழிவார்கள் என்பது தான் உண்மை. கடந்த 1995ஆம் ஆண்டு துவங்கி கடந்த 20-23 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். குறிப்பாக 1995க்கும் 2013க்கும் இடைப்பட்ட காலத்தில் மட்டும் 2,96,445 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. மோடி 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த விவசாயிகளுடைய தற்கொலையை முன்வைத்துத்தான் வலுவாக பிரச்சாரம் செய்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தற்கொலை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது, விவசாயிகளுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும், குறிப்பாக விவசாயிகள் 2004ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட தேசிய விவசாயிகள் கமிஷனுடைய பரிந்துரைகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதியை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கினார். ஆனால் பிஜேபி அரசாங்கம் மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு மட்டும் ஏற்கனவே இருந்ததை விட விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை என்பது ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மட்டும் 12,360 விவசாயிகளும் 2015ஆம் ஆண்டு 12,602 விவசாயிகள் என்கிற முறையில் ஆண்டுக்காண்டு தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை. அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் விவசாய விளைபொருள்களுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 50% உயர்த்தி தீர்மானிக்கப்படும் என்கிற அந்த வாக்குறுதி இன்றைய தேதி வரை நிறைவேற்றப்படவில்லை. இப்போது தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டோம் என்கிற முறையில் அவர்கள் தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை என்பது விவசாய உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த செலவுகளையும் சேர்த்து C2+50 என்பதுதான் சுவாமிநாதன் குழு பரிந்துரை. ஆனால் இப்போது மத்திய அரசாங்கம் அறிவித்திருது என்பது A2+50 என்கிற முறையில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். A2 என்பது உண்மையில் விவசாயத்துக்கு நேரடியாக செலவழித்திருக்கிற தொகை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறதே தவிர விவசாய உற்பத்தி ஆகக்கூடிய கம்ப்ளீட் மொத்த செலவு என்கிற முறையில் அவர்கள் கணக்கிடாத காரணத்தினால் கடந்த ஆண்டு மட்டும் இந்த சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் விவசாய விளைபொருள்களுக்கு விலை தீர்மானிக்காத காரணத்தினால் ஏறத்தாழ 3,00,000 கோடி ரூபாய் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். உண்மையிலேயே சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் விலை தீர்மானித்திருந்தால் நிச்சயமாக விவசாயியுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் என்பது, வருமானத்திலே வாழ்விலே ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டிருப்பதற்கான சகல விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் மூலமாக விவசாயிகளை ஏமாற்றி விட்டார் மோடி என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க தேர்தல் நேரத்தில் சொன்னது என்பது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்கிற வாக்குறுதியை வழங்கினார்கள். 2016ஆம் ஆண்டு அவங்க விவசாயத்துக்குன்னு கொடுத்த மொத்த கடன் என்பதே வெறும் 48,476 கோடி தான். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விவசாயிகள் கொடுத்த மொத்த தொகை 48,476 கோடி. இவ்வளவுதான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நிதியமைச்சராக
அன்றைக்கு இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த செய்தி இது. இப்பயும் 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகளுக்கு, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடன் என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படலை. ஆனால் இந்த கடனை தள்ளுபடி செய்தால் இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கும் என்கிற பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் 9,063 பேர் வங்கிகளில் பெற்ற கடன், திருப்பி வராத கடன் மட்டும் ஏறத்தாழ 12 லட்சம் கோடி ரூபாய். இதை இந்திய ரிசர்வ் வங்கியே பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. 9,000 பேர்த்துக்கு 12 லட்சம் கோடி ரூபாய், பல கோடி கணக்கான விவசாயிகளுக்கு வெறும் 50,000 கோடி ரூபாய். இப்போ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணால் பொருளாதாரம் பாதிக்கும் என்று சொன்னால், முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணால் பொருளாதாரம் பாதிக்காதா? ஆகவே மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருமுதலாளிகளை பாதுகாப்பது, பெருமுதலாளிகளுடைய நலனை பாதுகாப்பது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். விவசாயிகளை பற்றியோ, விவசாய தொழிலாளிகளை பற்றியோ, கிராமப்புற ஏழைகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக விவசாயிகளை, கிராமப்புற மக்களை அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள். ஆகவேதான் மோடி ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அவர்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்துத்தான் ஆகஸ்ட் 9 சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி தொழிலாளர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச ஊதியம், மாத ஊதியம் 18,000 ரூபாய் தீர்மானிக்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஆதரிக்கிறது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 என்று தீர்மானிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்றைக்கு இருக்கிற விலைவாசியில் 18,000 என்பதே மிக குறைவான தொகை. அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் இதை சட்டமாக்கி அங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசாங்கத்தால் ஒரு சட்டம் இயற்றி 18,000 என்பதை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொன்னால் நாடு முழுவதும் ஆகப்பெரிய அதிகாரத்தை கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தால் ஏன் முடியாது? ஆகவே 18,000 குறைந்தபட்சம் ஊதி என்கிற ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் இயற்ற வேண்டும். ஏற்கனவே தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர் நல சட்டங்களை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலும், முடக்குகிற வகையிலும் ஏராளமான திருத்தங்களை பாராளுமன்றத்தின் மூலமாகவும், நிர்வாக உத்தரவின் மூலமாகவும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த திருத்தங்கள் மூலமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பல காரியத்தை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலாளர் நலன்களை பாதிக்கக்கூடிய வகையில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை திரும்பப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையா இந்த ஆகஸ்ட் 9 சிறை நிரப்பும் போராட்டத்தில் முன் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி விவசாய தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு அரசின் மூலமாக வேலைவாய்ப்பு என்று சொன்னால், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இந்த தேசிய ஊரக கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்பது. இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சியிலே இருந்தபோது இடதுசாரிகளுடைய தயவோடு இருந்த ஆதரவோடு தான் அந்த அரசாங்கம் நீடிக்க முடியும் என்ற நிலையில் இடதுசாரிகளுடைய வற்புறுத்ததால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை நாசமாக்குவதற்கும், இந்த திட்டத்தை முடக்குகிற வகையிலேயும் ஏராளமான உத்தரவுகளையும், நிதி ஒதுக்கீடுகளை வெட்டி குறைப்பது, நிர்வாக உத்தரவின் மூலமாக பணிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, வேலை வாய்ப்புகளை குறைப்பது போன்ற அடாவடித்தனமான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போது கிராமப்புறத்தில் 100 நாள் என்பது போய் ஒரு குடும்பத்துக்கு 10 நாள், 20 நாள் என்பதுதான் ஆண்டுக்கு வேலை என்கிற அளவுக்கு இந்த திட்டத்தை சுருக்குகிற நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இது வந்து விவசாய தொழிலாளிகளுடைய, கிராமப்புற மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய நடவடிக்கையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தை கிராமப்புற மக்களை பற்றி கவலைப்படாத, தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாத, உழைப்பாளி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்கிற முறையிலே தான் ஆகஸ்ட் 9 சிறை நிரப்பும் போராட்டத்திற்கு அறிவுகள் விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 9 சிறை நிரப்பும் போராட்டம் நாடு முழுவதும் குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக செப்டம்பர் 5 பாராளுமன்றத்தை நோக்கி 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தொழிலாளி வர்க்கம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணிக்கு இந்த அமைப்புகளின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தமிழக உழைப்பாளி மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன்.